ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு அக்வா சயின்ஸ், ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிகிரி கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அக்வா சயின்ஸ் அப்படிங்கிறத பற்றி என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துடலாம். அக்வா சயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் டு ஸ்டடி அபவுட் த வாட்டர் பாடிஸ் அண்டு அந்த வாட்டர் பாடிஸில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸை பற்றி படிக்கிறது. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா சி, ஓஷன். ஸோ அதை பற்றி படிக்கிறது, கடல், கடல் சம்மந்தப்பட்ட உயிரினங்கள். ஸோ இதை பற்றி படிக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வா சயின்ஸ். ஸோ இந்த அக்வா சயின்ஸில் இருக்கக்கூடிய டிகிரி கோர்சஸ், அதுக்கப்புறம் டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் துணுகுமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை வந்துட்டு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அக்வா சயின்ஸில் இருக்கக்கூடிய டிகிரி கோர்சஸ் அப்புறம் டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிகிரி கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு எம்எஸ்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஃபில் அண்ட் தென் பிஹெச்டி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிஎஸ்சி பார்த்துடலாம். பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்வாலஜி, பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் அண்டு ஃபிஷரிஸ், பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிஎஸ்சி கோர்சஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கோர்சஸ். எம்எஸ்சியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்வாகல்ச்சர், அக்வாட்டிக் பயாலஜி அண்ட் ஃபிஷரிஸ், எம்எஸ்சி மெரைன் பயாலஜி, அதுக்கப்புறம் எம்எஸ்சி அக்வாட்டிக் பயாலஜி அண்ட் ஃபிஷரிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலிவலண்ட் பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது மேரிடைம் சயின்ஸில், பாலிவலண்ட் பிஎஸ்சி இன் மேரிடைம் சயின்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்எஸ்சியில் இருக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ அதுக்கப்புறம் எம்ஃபில்ல என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எம்ஃபில் இன் அக்வா கல்ச்சர், எம்ஃபில் இன் அக்வாட்டிக் பயாலஜி அண்டு ஃபிஷரிஸ், எம்ஃபில் இன் ஹைட்ரோ பயாலஜி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ஃபில்ல இருக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பிஹெச்டியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிஹெச்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி இன் அக்வா கல்ச்சர், பிஹெச்டி இன் அக்வாட்டிக் பயாலஜி. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு அக்வா சயின்ஸில் பிஹெச்டி கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது, எஸ்பெஷலி இந்த அக்வா சயின்ஸில் மட்டும், சரிங்களா. ஸோ அது போக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய இந்த அக்வா ரிலேட்டடு, அக்வா கல்ச்சர் ரிலேட்டடான கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம எஸ்பெஷலி வந்துட்டு பார்க்குறது வந்துட்டு அக்வா சயின்ஸில் இருக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிகிரி கோர்சஸ், பிஎஸ்சி கோர்சஸ், எம்எஸ்சி கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்ஃபில் அண்ட் தென் பிஹெச்டி கோர்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அக்வா சயின்ஸில் இருக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். டிப்ளமோ கோர்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் ஃபிஷரி மேனேஜ்மெண்ட் கம் ஃபிஷ் ப்ரீடிங், அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ், ஹையர் நேஷனல் டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ், அதுக்கப்புறம் கடைசியாக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபிஷரி சயின்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அக்வா சயின்ஸில் இருக்கக்கூடிய டிகிரி அண்டு டிப்ளமோ கோர்சஸ். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதில் நீங்கள் இந்த ஃபிஷரிஸ் அப்படிங்கிறது படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஎஸ்சி இன் ஃபிஷ் ப்ரீடிங் அந்த ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் டெக்னாலஜி, ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் அண்டு ஃபிஷ் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு
செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்துட்டு மெரைன் ஸ்டடீஸ் பண்ணணும், நான் வந்துட்டு கப்பலில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து என்ன செய்யுங்கன்னா படிங்க. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு அக்வாரியம் எடுத்து அக்வாரியம் வைக்க போகிறீங்களா, நீங்கள் வந்துட்டு இந்த ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் டெக்னாலஜி எதுவும் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஃபிஷ் ப்ரீடிங் பண்ண போகிறீங்களா, ஸோ ஃபிஷ்ஷஸ் வளர்க்க போகிறீங்களா, நீங்கள் வந்துட்டு ஃபிஷ் ப்ரீடிங் படிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு ரிசர்ச் ஓரியன்டாக போக போகிறீங்களா, நீங்கள் வந்துட்டு ஃபிஷரிஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபிஷ் ஓரியன்டாக நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஃபிஷரிஸ் டெக்னாலஜி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கலாம். ஸோ டிப்ளமோ கோர்சஸ் ஷார்ட் டேர்மில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிங்களா, டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் படிக்கலாம். ஸோ அக்வாட்டிக் பயாலஜி அண்டு ஃபிஷரிஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்வாட்டிக் பயாலஜி அந்த முழுக்க முழுக்க வந்துட்டு தண்ணீரில் வாழக்கூடிய எல்லா விதமான ஆர்கானிசம்ஸ் அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் நான் பெனிஃபிஷியல் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக வந்துட்டு நம்ம என்னென்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக என்னென்ன மாதிரியான ஃபிஷஸ் வந்துட்டு வளர்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த அக்வாட்டிக் பயாலஜி அண்ட் ஃபிஷரிஸில் வந்துட்டு நம்ம படிக்கலாம். ஃபிஷரிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ரிலேட்டடாக சி அண்ட் ஓஷன் இந்த மாதிரியான ஃபிஷரிஸ் மட்டும்தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா சொல்லி தருவாங்க. ஸோ ஃபிஷ் சம்மந்தப்பட்ட ஒரு சி ரிலேட்டட் ஓஷன் ரிலேட்டட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கப்பலில் வேலை பார்க்கணும் இந்த மாதிரி ஃபிஷ் ரிலேட்டடாக ரிசர்ச் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிகிரி எடுத்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க, வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா 93 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கானுக்கு பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான தகவல்களை கேட்கலாம். ஸோ என்னால் முடியும் பட்சத்தில் உங்களுக்கான ஹெல்ப் கட்டாயமாக வந்துட்டு செய்யப்படும். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் கட்டாயமாக இன்னும் சில எஜுகேஷனல் ரிலேட்டடான நியூஸோடு வரேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக என்ன செய்யுங்க அப்படின்னா சொல்லுங்கள். என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு கட்டாயமாக எடுத்து கொடுக்குறேன். அடுத்து வரைக்கும் நன்றி.